வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் பெண்களை மிரட்டும் அதிகாரிகள், அதிர்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா படத்திற்கு 100 நாட்கள் வேலை. அதே போல் வந்து இந்த வேலை திட்டம் கடந்த 2006 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது ஒரு 5.95 கோடி குடும்பங்கள் இந்த 100 நாள் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கூட வெளிவந்திருக்கு நண்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆரம்பத்தில் சொன்னேடா, அதாவது 100 நாள் வேலை பெண்களை மிரட்டும் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா அது எங்க நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட எல்லையில் அமைந்துள்ள வேளச்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலை இந்த கிராமத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஏரியில் 4-5 அடி ஆழத்தில் தண்ணீருக்குள் நடந்து சென்று ஆபத்தான பகுதியில் வேலை செய்ய வைப்பதாக பணி செய்யும் பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா தற்போது குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. மேலும் இப்படி ஆபத்தான முறையில் தண்ணீருக்குள் இறங்கி சென்று வேலை செய்யும் பொழுது சில நேரத்தில் பாம்பு கூட கடிப்பதாக கூறுகின்றிருக்காங்க. அது மட்டுமின்றி எங்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்து உயிர் போகும் நிலை ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்கள் பூராமே தற்போது பாத்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த பகுதியைச் சேர்ந்த வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தங்களுக்கு ஏரியை கடந்துதான் பணியை ஒதுக்குவதாகவும் தங்களை அங்குதான் வேலை செய்ய வேண்டும் என கூறுவதாகவும் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. மேலும் இங்கு நடக்கும் அவலங்கள் குறித்து டிவியிலோ மீடியாக்களோ பேட்டி கொடுத்தால் உங்களை அடுத்த நாளே 100 நாள் வேலையிலிருந்து துரத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய மக்களை மிரட்டியும் வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல விரக்தி அடைந்த அந்த பதி மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பெண்களை வந்து அடிமை போல் திருத்தணி வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆபத்தான முறையில் பணி செய்ய வைக்க வேண்டுமா, வேறு எங்கும் பணிகள் இவர்களுக்கு ஒதுக்க முடியாதா என பல்வேறு கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கு நண்பா. அது மட்டுமல்லாம இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக 100 நாள் பணியில் ஏற்படும் முறைகேடுகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் நடக்கும் அசம்பாவித பணிகளை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 27 பஞ்சாயத்து பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது 100 நாள் வேலை திட்டம் நடக்கும் அவலங்கள் குறித்து அங்கங்க சம்பவங்களும் வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது ஒரு 27 பஞ்சாயத்து மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அங்க வட்டார வளர்ச்சியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா அப்படி எந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே போல பொதுமக்களுக்கு என்னாலும் பிரச்சனை இல்லை அங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதாவது ஒரு நடுவுல வந்து ஏரி ஒண்ணு போகுது, அது முழங்கால் தண்ணிக்கு மேல இருக்கும். நடந்து போய் தான் அவங்க வந்து அந்த கரைக்கு போகணும், அந்த கரைக்கு போய் தான் அங்க போய் வேலை செய்யணும். இடையில வந்து தண்ணிக்குள்ள பாம்பு இருக்கும், முள்ளு இருக்கும், எது வேணுமாலும் இருக்கலாம், ஆனா அங்கதான் நீங்க வேலை செஞ்சாகணும். வேற நிறைய இடங்கள் இருந்துமே அங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களை மிரட்டுவது மட்டுமல்லாது நீங்க இதை பத்தி வெளியில சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 நாள் வேலையை துரத்தி விட்டுருவே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை மிரட்டி கொண்டிருப்பதாக தகவலும் வந்திருக்கு நண்பா. வீடியோ பிடித்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன். மறந்துடாதீங்க.